हाई फ्रेंड्स नम्ब लास्ट वीडियो वह मूलिक गुणप मूलिके इंपार्ट टू मार्क फाइव मार्क पता वीडियो नम्बर आलरे अल्लोड पड़िया इंब पाकपो कंटिन्यूवेशन पार्ट टू वीडियो इस्ट नम्बर क्वेश्चन पाकल अब कड़का यूस पड़नों अब रे कलर्ची वीम कड़का नया अब वो दिनमू रे वेतम अब डिस् क्यूर आगे अब मंद अम சோகை அதுக்கு அப்புறம் வந்து எரியாக்கினி அப்புறம் மாந்தம் இதெல்லாம் கியூர் ஆயிடும் அதுக்கு அப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் கியூர் ஆயிடும் அப்புறமா இளைப்பு பித்த வெப்பம் இந்த டிசீஸ்லாம் வந்து கியூர் ஆகுது அடுத்து இது என்ன அப்படினா கடுக்காய் லேகியம் இது எப்படி செய்யணும் அப்படினா கடுக்காய் வந்து ஒரு 100 பலம் அதுக்கு அப்புறம் வந்து தண்ணீர் வந்து 2 மரக்கல் அளவு இது ரெண்டுத்தையும் போட்டு எவ்வளவு அளவு அப்படினா 1/8 ஒருல 8 ல வந்து ஒரு பங்கு அளவுக்கு ஆகுற அளவுக்கு இத மொத்தமா நல்லா வத்திடணும் எப்படினா இது அப்படியே நம்ம வந்து எப்படி இமேஜின் பண்ணனும்னா இதுல இருக்கிற மெஷர்மென்ட்ட வந்து நம்ம 8 ஆ வந்து செப்பரேட் பண்ணி அதுல வந்து 7 பங்கு வந்து மொத்தமா வத்திடணும் அதுக்கு அப்புறம் ஒரு பங்கு ஆகுற அளவுக்கு அதை வச்சு அந்த வத்தின கஷாயத்தை என்ன பண்ணனும் அப்படினா நம்ம வடிகட்டணும் வடிகட்டனதுக்கு அப்புறம் அந்த கஷாயத்துல நம்ம 10 பழம் வந்து சக்கரையை சேர்க்கணும் பத்து பழம் சக்கரை சேர்த்து அது நல்லா கரஞ்சி பாகு செஞ்சு விட்டுட்டு அதுல என்ன பண்ணனும்னா சிவதை அப்புறம் வந்து இஞ்சி மிளகு ஓமம் வாய்விடகம் அப்புறம் வந்து திப்பிளி இது எல்லாத்தையும் ஈச் ஒவ்வொன்னத்தையும் வந்து வகைக்கு அப்படினா ஒவ்வொன்னத்தையும் ஈச் வந்து ஒரு பழம் எடுத்து இது ஒவ்வொன்னத்தையும் என்ன பண்ணனும்னா எடுத்து அதை அரைச்சி நல்லா இதே அவியண்ணெய் வந்து ஒரு படி அதல விட்டு நல்லா லேகியம் மாதிரி கிண்டணும் நம்ம ஆல்ரெடி தண்ணி இருக்குமா அதல சக்கரை இந்த இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பொடிச்சு போட்டு இந்த எண்ணெயை ஊத்தி நல்லா லேகியம் பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கணும் கடுக்காய் லேகியம் கரெக்ட்டா प्रिपरेशन ஆயிடும் அதுக்கு அப்புறம் அது ஒரு வேளைக்கு நல்ல புன்னைக்காய் இருக்குல்லையா அந்த அளவு அந்த புன்னைக்காயோட அளவு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இத நம்ம சாப்பிடணும் ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் தான் சாப்பிடணும் இது என்ன டிசீஸ் கியூர் ஆகும் அப்படினா அக்னி மந்தம் கியூர் ஆயிடும் அதுக்கு அடுத்து வந்து சூளை அதுக்கு அப்புறம் வந்து மலக்கட்டு மூலம் அப்புறம் வந்து கரப்பான் இது மாதிரி டிசீஸ்லாம் கியூர் ஆகும் அடுத்த क्वेश्चन என்ன அப்படினா கடுக்காய் வடகம் கடுக்காய் வடகம் எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு போட்டுருக்காங்கனா 1 ல இருந்து 2 வடகம் வரைக்கும் சாப்பிடலாம் என்ன டிசீஸ் கியூர் ஆகும் அப்படினா வாந்தி அப்புறம் குன்மம் குன்மம்னா அல்சர் அப்புறம் சுவாசகாசம் அப்புறம் மூலம் கிராணி அப்புறம் பாண்டு வீக்கம் வயிறுவலி இது மாதிரி டிசீஸ்லாம் வந்து கடுக்காய் வடகம் யூஸ் பண்ணா இதெல்லாம் கியூர் ஆகுற டிசீஸ் அடுத்து என்ன பார்க்கறோம் அப்படினா கடுக்காய் சத்து இது வந்து பருமன் இந்த கடுக்காய் சத்து எப்படி செய்யணும் அப்படினா நல்ல சதபத்து இருக்கிற கடுக்காய் நல்ல மஞ்சள் கலர் இருக்க கடுக்காயை வந்து பொளந்து உள்ள இருக்கிற கொட்டை இருக்குல்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்ல பெரிய வாய் அகண்டு வச்சிருக்கிற ஒரு பெரிய வாய் இருக்கிற ஒரு ஜாடியில வந்து இந்த கடுக்காய் எல்லாம் தண்ணி விட்டு இந்த கடுக்காயை போட்டு ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கடுக்காய் நிறத்துக்கு வந்துரும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம ப்ராப்பரா வடிகட்டி அதை வெயில்ல என்ன பண்ணனும்னா நம்ம தினைக்கும் வச்சு எடுக்கணும் சோ வெயில்ல வைக்க வைக்க அது சுண்டி ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஆகி ஒரு கறியே கலருக்கு அந்த கறி போலம் குழம்பாகிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படினா கறியே போலம் இருக்குல்ல அதை எடுத்து இருக்கும் அந்த கறியே போல மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் அதோட மெஷர்மென்ட் என்ன அப்படினா இத வந்து நம்ம 2 ல இருந்து 2.5 வராகன் எடைக்கு வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படினா நம்ம உடம்புக்கு வந்து பலத்தை கொடுக்கும் அதிகமாக சாப்பிட்டு வரோம் அப்படினா இது வந்து பேதி ஆகிடும் சோ இது ப்ராப்பரான அமௌண்ட்ல தான் இந்த இத நம்ம எடுத்துக்கணும் அடுத்து என்னன்னா பாண்டு ரோகம் இந்த மாதிரி நிறைய முறை பார்த்துட்டோம் சோ கடுக்காய்க்கு வந்து பாண்டு வந்து கியூர் பண்ணுது அதுக்கு அடுத்து இதல என்ன இருக்கு அப்படினா இதனோட என்ன பண்ண சொல்றாங்க அப்படினா கந்தக செந்தூரத்தையும் சேர்த்து கொடுத்து வரலாம் இந்த சத்து வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் சாப்பிடணும் சோ அப்படி சாப்பிட்டாதான் மெடிசன் வந்து கரெக்ட்டா இருக்கும் அதனால தான் உத்தமம் அப்படினு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா கடுக்காய் கற்பம் பார்க்கலாம் சோ கடுக்காய் கற்பத்துக்கு வந்து இந்த சாங் நீங்க எழுதுனீங்கனா
கொஞ்சம் மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு டிப் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரொம்பலாம் பெரிய பெரிய சாங்ஸ்லாம் படிக்க வேணாம். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங் பிடிச்சிருக்கு, இது மாதிரி ரெண்டு அடியில் ஏதாவது செய்யுள் இருக்குது, இல்லை ஒரு நாலு அடியில் ஒரு செய்யுள் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருந்ததுன்னா அது படித்து எழுதுங்க. ஸோ இது மாதிரி இவ்வளோ பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத விட இந்த டூ லைன்ஸில் நீங்கள் செய்யுள் எழுதுனா மார்க்ஸும் அதிகமாக வரும். பை த சேம் டைம் உங்களுக்கு டைமும், எக்ஸாம் டைமில் வந்து டைமும் சேவ் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ சாங்ஸ் படித்து எக்ஸாமில் எழுத முடியுதோ அவ்வளோ சாங்ஸை வந்து நீங்கள் படித்து எக்ஸாமில் எழுதுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, கடுக்காய் கற்பம். கடுக்காய் கற்பத்தை என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா, கடுக்காயை மட்டும் தூள் பண்ணி அதை முறப்படி வச்சுக்கணும். கரெக்டாக கடுக்காயை மட்டும் தூள் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நிலக்கடலை, அதாவது ஒரு கிரவுண்ட் நட் அளவுக்கு அளவாய் அதை வந்து தள்ள தண்ணியோட எப்படி புசிக்கணுமோ அப்படி சாப்பிட்டு வரணும். இதுதான் எப்படி சொல்கிற, அப்போ நம்ம வந்து ஜாண்டிஸ் இருந்ததுனாலும் அப்படி சொல்லப்படுற பிணி கூட நம்ம விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது என்னென்னா, இப்போ கடுக்காய் கற்பத்துக்கு கடுக்காய் கற்பம்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டால் நம்ம ஜஸ்ட் இந்த டூ லைன்ஸ் எழுதினாலே போதும். இவ்வளோ பெருசாக நம்ம எழுதி நம்மளுக்கும் நம்மளுக்கு புரியறதுக்கு வேணால் இதை படிச்சுக்கலாம். பட் எக்ஸாமில் அட்டன் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த டூ லைன்ஸ் எழுதுனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து இந்த இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதில் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி சாங்ஸாக எழுத பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இருங்க, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், கண்டங்கத்திரி வேர் குடிநீர். இது எப்படி செய்யணும்னா, கண்டங்கத்திரி வேர், அப்புறம் கண்டு பாரங்கி, அப்புறம் வந்து முத்துக்காசு, சுக்கு, சிறு வழுதலை வேர், இது எல்லாத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு இது ரெண்டு ரெண்டு நாழிகை தண்ணியில் விட்டு இதை வந்து எட்டில் ஒன்றா வந்து நல்லா வற்ற வைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் இதை வந்து எட்டு பங்காக நம்ம பிரித்து அதில் ஒரு பங்கு ஆற அளவுக்கு நல்லா வற்ற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வாத சுரம் வந்து நம்மளுக்கு க்யூர் ஆகிடும். அடுத்து நான் பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின், சிறு தேக்கு குடிநீர். இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதோட இன்க்ரீடியன்ஸ் தான். இதில் கிட்டத்தட்ட எத்தனை இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், கரெக்டாக 30 இன்க்ரீடியன்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னா, முடிஞ்சளவுக்கு இது மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டோரி ஃபார்ம் பண்ணி படிங்க. ஸோ அது முடிஞ்சளவுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டோரிஸ் வந்து நீங்களே ஃபார்ம் பண்ணுங்கள். எப்படின்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கம்பேர் பண்ணி அது மாதிரி ஸ்டோரி படிங்க. இல்லை வேறு யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஸ்டோரி சொல்கிறாங்க, இப்போ நீங்களே க்ரியேட் பண்ண தான் இருக்கணும். அதில் உங்கள் ஓன் க்ரியேஷன் கண்டிப்பாக இருக்கணும். இன்னொருத்தவங்க அந்த ஸ்டோரி சொல்கிறாங்க, நம்ம அதை அப்படியே மெமரைஸ் பண்ணலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஸ்டோரினால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ரொம்ப நாளைக்கு அந்த க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால தான் நீங்களே க்ரியேட் பண்ணி ஸ்டோரியை வந்து ஃபார்ம் பண்ண பாருங்கள். நீங்கள் ஒன்று ரெண்டு முறை ஸ்டோரி க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போ வசம்பு அப்படின்னா வாசு அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்புறம் வந்து இதோ சுக்குனா சுக்கரன், அப்புறம் முத்துக்காசு அப்படின்னா முத்துன்னு ஒரு பொண்ணு இருந்தால், இல்லை பையன் இருந்தால் அந்த மாதிரி, இல்லை விஷ்ணுக்கரந்தினா விஷ்ணுன்னு ஒருத்தவன், அது நம்மளே ஒரு இமேஜினேஷனாக ஒரு ஸ்டோரி எடுத்து வந்துடலாம். ஸோ இது மாதிரி ஒரு 30 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியாக நம்ம எடுத்து வந்துடலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, இது மாதிரி முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த எத்தனை முதல்ல வந்து சிறு தேக்கு, ஆடாதொடை, அப்புறம் காஞ்சோரி, அப்புறம் கஞ்சங்கோரை, அதுக்கப்புறம் முதலியார் கூந்தல், சிறுக்குரட்டை, சிறு காஞ்சோரி, அப்புறம் முள்ளுக்கீரை, சாரணை, உள்ளி, நீருள்ளி, நீர்மொழி வந்துருச்சு, அப்புறமா சீற்றாமுட்டி, பேராமுட்டி, அப்புறம் முக்குவேலை, அப்புறம் பாவட்டை, புங்கு, சீந்தில், பனவேறு, அடுத்தது என்ன, நன்னாரி, கொத்தமல்லி, சுக்கு, முத்துக்காசு, விஷ்ணு கரந்தை, கண்டுகாளி, பற்படகம், அதுக்கப்புறம் வந்து வசம்பு. இந்த 27 இன்க்ரீடியன்ஸ் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து, இப்போ இது 3 கிராம்னா இதுவும் 3 கிராம் தான் நம்ம எடுக்கணும். ஸோ எல்லாத்தையுமே 27 இன்க்ரீடியன்ஸும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நல்லா தண்ணி விட்டு சுண்ட செஞ்சு அதனோட என்ன பண்ணணும் அப்படின்னா, திருக்கடுகு, அப்புறம் வந்து கடுகு ரோகிணி, சீரகம், இது மூணுத்தையும் கலந்து காய்ச்சி நம்ம ப்ராப்பராக காய்ச்சி நல்ல குடிநீர் பக்குவத்துக்கு எடுத்து நம்ம ப்ராப்பராக சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன டிசீஸ் க்யூர் ஆகும், ஐயசுரம், அதுக்கப்புறம் வந்து சோம நோய், இது மாதிரி டிசீஸ்லாம் க்யூர் ஆகும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,
கரிய போல மாத்திரை. இது என்ன வேணும் அப்படினா இந்த மாத்திரைக்கு வந்து முசம்பரம் சூரணம் வந்து 56 கிராம் அதுக்கு அப்புறம் சவுக்கார பொடி வந்து 28 கிராம் அப்புறம் வந்து சாதிக்காய் எண்ணெய் வந்து 4 கிராம் குல்கந்து 28 கிராம் இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி எப்படி சொல்லிருக்காங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் குவாண்டிட்டி எவ்வளோ உள்ள கிராம்ஸ்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் ஒரே படை நல்லா அரைச்சி அதில் இருந்து டோசேஜ் ரொம்ப முக்கியம். எவ்வளோ அப்படின்னா 325 மில்லிகிராம்லேருந்து 650 மில்லிகிராம் வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கொடுக்கலாம். ஸோ அப்படின்னா இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்போ பார்த்து இந்த நம்பர்ஸை அப்படியே நீங்கள் மனப்பாடெல்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஒரே அமௌண்ட்டு ஓகேவா. ஸோ இருக்கிறதுல இது லோ அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இதோட டபுள் த அமௌண்ட்டு அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிக்கிற விஷயத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்டன் பண்ணி படிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள ஷார்டன் பண்ணி படிங்க. ஸோ படிக்கிறது கஷ்டமாகவும் இருக்காது, ஈஸியாகவும் நம்ம ஞாபகத்தில் இருக்கும். நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம், அடுத்த க்வெஸ்டின். காக்கடம் வேர் மாத்திரை. ஸோ காக்கடத்தோட வேர் வந்து 8 கிராமு, திப்பிலி 8 கிராமு, சுக்கு வந்து 12 கிராமு, விளம் பெசின் வந்து 8 கிராம். அப்போ இந்த மூணு இன்க்ரீடியன்ஸும் ஒரே குவான்டிட்டி, சுக்கு மட்டும் அதோட வந்து 12 குவான்டிட்டி, அதை விட 12 குவான்டிட்டியில் இருக்குது. ஸோ இது 12 கிராம். இதெல்லாம் நம்ம கல்வத்தில் விட்டு, கல்வத்தில் போட்டு தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி இதோட அளவு வந்து குன்றி அளவு. நல்ல குன்றி எப்படி இருக்குன்னா நம்ம பிள்ளையார் இருக்குல்ல, நம்ம பிள்ளையாருக்கு வந்து கண்ணு மாதிரி வைப்போம்ல, அதுதான் குன்றி. ஸோ அந்த குன்றி இவ்வளோ சைஸுக்கு இருக்குமா, ஒரு ரெட்டு வித் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அந்த சைஸில் வந்து இதை மாத்திரை செஞ்சு ஒரு மாத்திரை வீதம் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பேதியாகும். இது குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணுன்னா ஹாஃப் அ டேப்லெட், பாதி மாத்திரை வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் ஓரளவு க்வெஸ்சன்ஸ் வந்து அதில் பார்த்தாச்சு. இதோட ரிமைண்டிங் க்வெஸ்சன்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம மூலிகை பொறுத்த வரைக்கும் நிறையா 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதனால் இப்போ இந்த பார்ட் 2வோட இந்த க்வெஸ்சனோட பார்ட் 2 வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதோட கண்டினியூவேஷனை நம்ம பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நான் ஃபார்முலா போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலா போட கஷ்டமாக இருந்தாலும் சொல்லுங்கள், அந்த க்வெஸ்சன்ஸ்க்கும் நான் ஃபார்முலா போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.